கதைகள் கதைகள் நிஜமான கதைகள். நேரம் ஆயிடுச்சு, மரகதம் வேற பாவம் பசியில இருப்பா. இன்னைக்கு எப்படியும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா குழந்தை பிறந்து. இன்னைக்கு அவரை கூப்பிட்டு போய் குழந்தைக்கு துணி இன்னும் எது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். அர்ஜுன், டே அர்ஜுன், எங்க இருக்க? இந்த காலத்து பிள்ளைங்க காதுல இந்த மாதிரி வயரை தூக்கி மாட்டிக்கிட்டு காதே கேட்காம உட்காந்துருதுங்க. அந்த காலத்துல காது கேட்காதவங்க தான் இதை தூக்கி மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு நல்லா காது கேட்கும். இப்ப என்னடா, இதை தூக்கி மாட்டிக்கிட்டு காதே கேட்க மாட்டேங்குது. என்னடா சொன்னுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அம்மா கனி யாரும் பார்க்காம தூக்கி எறிஞ்சு இப்படி பேசாத. மா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு பேரு கூப்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல் போகணும். உங்க அப்பா வெளியே போயிருக்காரு. வண்டி எடு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீ அக்காவை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு அப்படியே என்னையும் விட்டுட்டு வருவா. மரகதம் பாவம் சாப்பிடாம உட்கார்ந்துருப்பா. நான் எல்லாம் வரல, நீங்க யாரையாவது கூட்டிட்டு போங்க. டேய் நில்லுடா, என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னை தவிர்த்து வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நீ தானே தாய் மாமா, நீ தானே முன்னாடி நிக்கணும். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதடா அர்ஜுன், கொஞ்சம் கூட சரியில்லை. நீ செய்யறது மனசுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? நீ வரலன்னு மரகதம் எவ்வளவு கவலைப்பட்டா தெரியுமா? ஆமா, பெருசா கவலைப்படுறாங்க. என்னை பார்த்தாலே சரவை பத்தி ஏதாவது பேசுவாங்க. எனக்கு தேவையில்லாத டென்ஷன் வரும், அதான் நான் வரல. விடுங்க, அவ எதுவும் அவளை பத்தி பேச மாட்டா. என் கூட வா, நான் பாத்துக்கிறேன். கம்பல் பண்ணாதீங்க, நான் வரல. ஏண்டா, அவ மேல தானே உனக்கு கோவம்? பிறந்த குழந்தை மேல உனக்கு என்னடா கோவம்? இது வேற, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என் கூட வா, அவ்வளவுதான். வந்து தொலைகிறேன். அனி, அனி, என்ன நீ இங்க படுத்து கிடக்கீங்க? வேற என்ன செய்யறது? அந்த சேர்ல உட்காந்து உட்காந்து காலெல்லாம் மரத்து போயிடுச்சு. அதனாலதான் இப்படி வந்து இப்படி கொஞ்சம் நேரம் படுத்தேன். ஐயா, எங்க நர்ஸெல்லாம் திட்டுவாங்களே, உங்களை ஒண்ணும் சொல்லலையா? ஆமா, அதுகளுக்கு வேற வேலை இல்லை. என்ன குத்தம் நடந்தா குத்தம்னு எதையாவது இங்க நிக்காதீங்க, அங்க நிக்காதீங்க, குழந்தை எடுக்காதீங்க, போகாதீங்க, வராதீங்கன்னு செவ்வா அதுக சொல்றது சொல்லிட்டு தான் இருக்குங்க. அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, அதான் நீ வந்துட்டல, நான் ரத்னத்தை கூப்பிட்டுட்டு கிளம்புறேன். என்னால முடியல, இந்த ஆஸ்பத்திரி வாடகையும் தலை சுத்திக்கிட்டு வருது. சரி அண்ணி, நீங்க பாத்து போயிட்டு வாங்க. நான் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க. என்ன? ஆ, சரி சரி, சாப்பிட்டுக்கிறேன். அர்ஜுன் வா, போலாம். என்ன தங்கம், என்ன பாக்குறீங்க? அம்மாவை பாக்குறீங்களா? சிரிக்கிறீங்களா? அழகு தங்கம். அடரே, தங்க பிள்ளை வந்துட்டீங்களா? தங்கம், பாட்டி பேச்சு காது சொல்லிடுங்க. ஏமா, நான் காலையிலேயே வந்துட்டேன் பாட்டி. நீங்க இப்பதான் என்ன பாக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. காலையிலேயே தங்க வந்துருச்சா? அந்த பாட்டி கிட்ட யாருமே சொல்லலையே. அம்மா மடியில நல்லா சமத்தா சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்களே அழகு குட்டி. ஏமா இருக்குதோ? என்னமா? குழந்தைய பால் குடிக்கவா கொண்டு வந்து குடுத்துருக்காங்க? இல்லம்மா, ஒரு வாரம் ஆயிடுச்சுல, அதனால இன்குபேட்டர்ல வச்சது போதும். இவளும் நல்லா துரு துருன்னு ஆயிட்டான்னு கொண்டு வந்து குடுத்துட்டு போனாங்க நர்ஸ் காலையில. அது போக இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணனும், அதனால பில் செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. அப்படியா? சரி, உங்க அப்பாவுக்கு ஒரு போன் போட்டு சொல்லிடுவோம், வந்து பில் செட்டில் பண்ண சொல்லி. ஏமா, இந்த அர்ஜுன் கடைசி வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லல. இல்ல, நீ வந்திருக்கானே. டே அர்ஜுன், எங்க போனா? இவன் வெளியே நிக்கிறான். டே அர்ஜுன், உள்ள வாடா. ஏன்னா அங்க நிக்கிற? மரகதம், அவங்க கிட்ட சரவ பத்தியோ நடந்த விஷயத்த பத்தியோ எதை பத்தியும் பேசாத, சரியா? சரிம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கே அர்ஜுன். என்ன வேணும் கேளுங்க. ஆ சரிம்மா, கூட்டிட்டு வரேன். அர்ஜுன், குழந்தைய குடுப்பா. அம்மா, நீங்க அக்காக்கு சாப்பாடு கொடுங்க, நான் பாப்பா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். டேய், பத்திரமா கூட்டிட்டு போயிருவியாடா? நர்ஸ் இருக்காங்களா? நான் பாத்துக்கிறேன். ஆ சரிடா, அப்ப நீ கூட்டிட்டு போ, நான் இவளுக்கு சாப்பாடு அது வரைக்கும் ஊட்டிடுறேன். மருகதம், கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருமா, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா.
முக்கியமா அர்ஜுன் கிட்ட சரோ பத்தி எதுவும் பேசாதன்னு சொன்னியே, ஏன் அவன் எதுவும் உன்கிட்ட சொன்னானா? ஆமாண்டி, உன்னை தான் அவன் பார்க்கவே வரலையே. நான் தான் இழுத்து பிடிச்சி வா வந்து பாரு, எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க, நீ மட்டும்தான் பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கு நான் வரல, நான் வந்தா அக்கா சரோ பத்தி ஏதாவது பேசுவா, எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொன்னா. நான் தான் சே, அவ அப்படியெல்லாம் பேச மாட்டா, நான் பாத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அதான் உன்கிட்ட அவன் முன்னாடி எதுவும் பேசாதுன்னு சொன்னேன். சரிமா, ஏமா இவன் இப்படி இருக்கான்? அந்த சரோவை பத்தி சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்கான். மரகதம், நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா. என்னமா? இல்ல, சரோவும் அவனும் ரெண்டு பேரும் விரும்புறாங்க போல இருக்கு. அவன் பேசுறத வச்சு எனக்கு அப்படிதான் தெரியுது. அதனால பேசாம சரோவையும் அவனையுமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு பாக்குறேன். என்னமா பேசுற? உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா இல்லையா? நான் கிளிப்பிலைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன வந்து தொலைஞ்சிச்சு எதுக்கு மறுகதோ நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஏதோ கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பிள்ளை அப்படி இல்ல, எங்க கிட்ட எல்லாம் நல்ல விதமா தான் நடந்துக்கிறா. ஆமா பிள்ளை நடந்துக்கிறா, நல்ல விதமா நடந்துக்கிறா. எங்கிட்ட நாசமா போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இனிமேல் இந்த பேச்சுல நான் வந்தேன்னு இந்த செருப்பை கழட்டி அடி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மருகதம், இப்ப நீ வர வர ரொம்ப கோவப்படுற மருகதம், முன்ன மாதிரி இப்ப இல்ல. மா, தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் ஏத்தாத. சாப்பாடு தானே ஊட்ட வந்த, அதை ஊட்டிட்டு போ, இல்லன்னா கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, ஊட்டுற, சாப்பிடு. என்ன சுகந்தி, ஊர்ல இருந்து எப்ப வந்த? இன்னைக்கு காலையில தான்க்கா வந்தேன். அத்தை தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா. ஏய் குட்டி பாப்பா, என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க? என்னாச்சுக்கா, பாப்பா ஏன் அழுகிறா? அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊட்டினாலே இப்படிதாம்மா அழுதுட்டே இருப்பா. பாப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கக்கா? இன்னும் பேர் வைக்கலம்மா, மலர்னு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நல்ல பேருக்கா. நான் உனக்கும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அட ஏங்கா நீங்க வேற. என்னாச்சு சுகந்தி? அதான் எங்கள் மாமியா இப்போ கல்யாணம் வேணாம், 3-4 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிருச்சேன். அது உங்களுக்கு தெரியாதா? என்னது 3-4 வருஷம் கழிச்சா? ஏன், என்னாச்சு? அவருக்கு ஏதோ ஃபாரின் வேலை கிடச்சிருக்கான், 3-4 வருஷம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, அதுவும் நல்லது தான் சுகந்தி. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் சுகந்தி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போனால் ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா எல்லாம் பாரு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிள்ளைங்கெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி 3-4 வருஷம் போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்தா கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்ல? ஆமாங்கக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அதான் இன்னைக்கு அவர் ஊருக்கு கிளம்புறாருன்னு நான் அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்போ தான் அத்தை உங்களுக்கு குழந்தை பிறந்துக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே ஒரு 8 உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி சுகந்தி, உள்ளே வா, சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம். ஆ சரிக்கா. மா, எல்லாம் வச்சிட்டிங்களா? ஆ வச்சிட்டேன்ப்பா. அர்ஜுன், இந்த ஃப்ளைட் டிக்கெட். நீ கார்ல மதுரை போயிரு, மதுரையில இருந்து உனக்கு ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட். ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, என்னாச்சு, ஏன் அப்படி போய் உட்காந்துட்டீங்க? ஃப்ளைட் கிடைக்காதுன்னு நினைச்சேன். என்னது? ஆமா, போவேணான்னு சொன்னா நீ கேப்பியா? கேட்க மாட்டேன், அதனாலதான் ஃப்ளைட் கிடைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். பாத்தீங்களாப்பா அம்மாவோட வில்லத்தனத்தை. என்ன பண்ணுமா, என்னாச்சு? அவன் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரைனிங்க்கு தானே போறான். அது இல்லைங்க, இதே மாதிரி தான் நீங்களும் பாம்பேக்கு போனீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவனை தனியாக ஹைதராபாத் வரைக்கும் அனுப்புறதுன்னு நினச்சாதான் கவலையாக இருக்கு. அம்மா,
அப்பா போனது அந்த காலம். அந்த காலத்துக்கு ஃபோனும் கிடையாது, எதுவும் கிடையாது. போனாரா போகலையான்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப அப்படியா, போன் வந்துருச்சு, நீங்க நினைச்ச நேரத்துல எனக்கு கால் பண்ணி பேசலாம். அப்படி இல்லையா, ரொம்ப தேடி வந்துச்சுன்னா நீங்க ஒரு போன் போட்டா போதும், உடனே நான் ஃபிளைட் புடிச்சு இங்க வர போறேன். இதுக்கு எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? ஆமா பொண்ணம்மா, நீ மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு இருந்தா அவன் எப்படி சந்தோஷமா போவான்? சிரிச்சு சந்தோஷமா அவனை வழி அனுப்பு. சரியா, எங்க போறான்? ஹைதராபாத் இருக்கு, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்க போறான். அங்க சமைக்கிறதுக்கு எல்லாம் ஆள் இருக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரியா? அது இல்லைங்க, பிள்ளைங்களை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேனா, அதான் ரொம்ப கவலையா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா, சரி நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அம்மா. என்ன அர்ஜுன்? அம்மா, நான் இப்போ ஹைதராபாத் போறேன்ல, அதுக்கு முன்னாடி நீங்க அப்பா கிட்ட சரோவை பத்தி பேசுங்கம்மா. எங்க கல்யாணத்துக்கு அப்பா கிட்ட எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி கொடுங்கம்மா. ஐயோ இறைவனே, நான் என்ன செய்வேன்? இந்த பையன் அவன் மேல உயிரை வச்சிருக்கான். ஆனா மரகதம் அவன் நல்ல வயதுல நடிக்கிறான்னு சொல்றான். நான் யாரு பக்கம் நிக்குவேன்? இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லப்பா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். ம், சரிம்மா, கண்டிப்பா பேசுங்க. அர்ஜுன் மாமா சொல்றீங்க, இன்னைக்கு கிளம்புறீங்களா ஹைதராபாத்கா? ஆமா சரோ. ஏமா, இது நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? முன்னாடியே சொல்லிருந்தா நீ எங்க அம்மா மாதிரி என்ன போக விடாம ஏதாவது செஞ்சு தடுத்துருப்ப. அதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. போங்க மாமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சரோ. என்ன, உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். என்ன மாமா? அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க, நிஜமா வாத்தே என்ன சொன்னாங்க? அம்மாக்கும் சம்மதம் தான், அப்பா கிட்ட கூடிய சீக்கிரம் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் ட்ரைனிங் முடிஞ்சு வந்த உடனே நமக்கு கல்யாணம் நடந்துரும், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி மாமா. சரி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட் மாமா? ஒரு நிமிஷம். வாவ், ரொம்ப அழகா இருக்கு அர்ஜுன் மாமா. இது என்ன, ஒரிஜினல் டைமண்டா? ஆமா சார், ஒரிஜினல் டைமண்ட் தான். உனக்காக என்ன வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சரி ரிங் வாங்கலாம்னு முடிவு பண்ணி வாங்கினேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு அர்ஜுன் மாமா. சரி, இது எப்பவுமே நீ உங்க விரலே போட்டுக்கோ. என்ன? சரி அர்ஜுன் மாமா. இது நானும் போன் பண்ண. சரியா? சரி. மேகங்கள் எங்கே போனாலும் பூமிக்கு ஒன்றே ஆகாயம், விழியின் ஈரம் உணர்வன்பை கூறும் இது காதல் ஆரம்பம், இது காதல்